Hey guys, welcome back to my channel. This is Unga Sudarshini. In this video, we will வீதைப்புல இருந்து அறுவடை செய்யிறது வரதம் பார்க்க போறோம். நாங்க காராமணி விதைகளை வந்து வேலிய சுத்தி தான் விதைக்க போறோம். சுத்தி வர மண்ணை கொத்தி லூஸ் பண்ணிட்டு குழிகளை நோண்டி அதுல வர்மி கம்போஸ்ட் போட்டுறோம். இப்போ ஒரு குழியில வந்து ரெண்டு விதைகள் படி உள்ள வச்சி மண்ணை மூடிட்டோம். விதைச்சு 7 நாள்ல விதை முளைச்சு இலைகள் துளிர்க்க ஆரம்பிச்சிட்டு கொடி காராமணிலே ரெண்டு விதமான காராமணி இருக்கு ஒன்னு வந்து பச்சை காராமணி அண்ட் இன்னொன்னு வந்து பிரவுன் கலர்ல உள்ள காராமணி இப்ப நாங்க போட்டு இருக்குறது வந்து பச்சை காராமணி அதுக்கு தான் வந்து இங்க டிமாண்ட் கூட மார்க்கெட்ல அத தான் அதிகம் கேட்பாங்க செடி கொஞ்சம் வளர்ந்ததும் திரும்ப வர்மி கம்போஸ்ட் போட்டா போதும் காரமணி செடியில வந்து பூ உதிர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேமோ கரைசல் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தா பூ உதிராம எல்லாமே காய்களா மாறும் காரமணி கொடிக்கு பூச்சி தாக்கம்னு பாத்தீங்கன்னா வந்து அஸ்வினி பூச்சி தாக்கம் தான் வந்து அதிகமாகவே இருக்கும் ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நீங்க வேற ஏதாவது செடி வச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே மிளகா செடி வச்சீங்கன்னா மிளகா செடி அதிகமா பூச்சி தாக்காம எல்லாம் பூச்சி வந்து காராமணி செடியை வந்து தாக்கும் அடுத்த செடியை வந்து காப்பாத்திக்கலாம் காராமணி கொடியில வந்து சில கொடிகள்ல இலைகள் மஞ்சள் ஆகுற நோய் வந்துச்சு அஸ்வினி பூச்சி தாக்கத்தை குறைக்க பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தா தாக்கம் குறைஞ்சிடும் காரமணியில அறுவடைய பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்கு ஒருக்க அறுவடை பண்ற மாதிரி இருக்கும் அதிக நாட்கள் காய்கள் பிக்காம விட்டாலும் காய் முத்திடும் ஓகே இப்ப அறுவடை ஆரம்பிக்கலாம் காரமணி அறுவடை பண்ணும்போது காம்பை சேர்த்து கட் பண்ணாம நுனியில உள்ள காய் இருக்குதன அதை மட்டும் பிச்சை எடுத்தா போதும் ஏன் அப்படி சொல்றேனா காரமணியில திரும்ப அந்த நுனியிலேயே பூ பூத்து காய்களும் வரும் Thank you.
ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அன்டில் ஐ சி யூ காய்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் மீ சுதர்ஷினி சைனிங் ஆஃப்.